ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அழைக்கலாம் சமைக்கலாம் வித் மீ கனிமொழி. இன்னைக்கு மண்டே இல்லையா, ஸோ இந்த வாரம் முழுக்க நிறைய சமையல் செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்வமாக இருப்பீங்க. ஆனால் அதில் டக்குன்னு உங்களுக்கு ஏதாவது டவுட் கண்டிப்பாக வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி டவுட் வந்திருந்தால் இம்மிடியேட்டாக நம்ம ஷோக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். ஷெஃப் வந்து ரெசிபீஸ்லாம் உங்களுக்காக சொல்கிறதுக்காக ரெடியாக இருக்காங்க. ஸோ நம்ம ஷெஃப் கிட்ட பேசலாம். வணக்கம் ஷெஃப். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஷெஃப், நீங்கள் எப்படி இருக்கீங்க ஷெஃப்? ரொம்ப நல்லா இருக்கும் ஷெஃப். ஒரே இன்னைக்கு ரொம்ப சிரிச்ச முகமாக இருக்கீங்க. இல்லைம்மா, நீங்கள் வந்து பார்க்கறதுக்கு அம்மன் மாதிரி இருக்கீங்க ஷெஃப். என்ன கலாய்க்கிறீங்களா? இல்லை 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 இல்லைம்மா, உண்மை. மஞ்சள் கலர் மீன் வறுவல்ல வந்து அந்த ரவை சேர்த்துக்க சொல்லிருக்கேன், அதே மாதிரி 65 இருக்குல்ல, அதாவது 65 மசாலா, அதுல ரவையை சேர்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பாவே இருக்கும். அது எப்படி சேர்க்கணும் அப்படின்னா, அதாவது 65 மசாலா போட்டுறீங்க, சிவப்பு மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, எலுமிச்சை பழம், கொஞ்சமாக கரம் மசாலா தூள், மிளகு தூள், எல்லாம் அந்த இதில் சிக்கனில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா கோதுமை மாவு, அப்படி இல்லைன்னா மைதா மாவு, சோள மாவு ஒரு ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறமா ரவையை அது மேலே, இப்போ நீங்கள் ஃப்ரை பண்ண போகிறீங்கன்னா அந்த டயத்தில் ரவையை அது மேலே தூவிட்டு சும்மா லேசாக அப்படி தூவினது போதும். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆயிலில் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். நல்லா கிறிஸ்பாக இருக்கும், ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஏன்னா இந்த வந்து சிவப்பு கலரில் நம்ம மிக்ஸ் பண்ணியிருப்போம்ல, இதில் அந்த ரவை வந்து ஒயிட் கலரில் இருக்கிறது, வெள்ளை கலரில் இருக்கிறது, அப்படியே பளிச்சுன்னு இருக்கும், சாப்பிட தோண்டும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கலர்ஃபுல்லான ரெசிபிக்கு டிப் சொல்லியிருக்காரு ஷெஃப். ஃபர்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ, குட் மார்னிங் மேடம். வெரி குட் ஆஃப்டர்நூன், வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. ரொம்ப அழகா இருக்கீங்க, சொல்லி ஆகணும். ஐயோ, ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. உங்க பேர் சொல்லுங்கம்மா. நான் போரூர்ல இருந்து பவித்ரா பேசுறேன் மேடம். பவித்ரா, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. எங்க அம்மா 1 week அது ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க லைன். இன்னைக்குன்னு பார்த்தா அம்மா வீட்டுல இல்ல, நான் சும்மா ட்ரை பண்ண கிடைச்சிருச்சு. அச்சோ, அம்மாவை ரொம்ப கேட்டுதா சொல்லுங்க, பேசுனீங்க அப்படிங்கறத கண்டிப்பா சொல்லுங்க. என்ன ரெசிபிமா கேட்க போறீங்க? என்ன சமையல் வீட்டுல நீங்க சமைச்சீங்களா? இன்னைக்கு வந்து காரக்குழம்பு வச்சுட்டு புதினா வறுத்திருக்காங்க. காரக்குழம்பு என்ன? உருளைக்கிழங்கும் பூக்கோசும் ஒரு மசாலா மாதிரி சொல்லட்டுமா? சப்பாத்திக்கு, தோசை, இட்லிக்கு கூட அதை தொட்டு சாப்பிடலாம், ரொம்ப சூப்பராகவே இருக்கும். கவனிங்க நான் சொல்றேன். அதாவது உருளைக்கிழங்கும் பூக்கோசும், ஆளுவும், ஆளுன்னா உருளைக்கிழங்கு, பொட்டேட்டோ, காலிஃப்ளவர், இது ரெண்டும் சேர்த்து மசாலா. ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு எடுத்துங்க. தோலை எடுத்துட்டாலும் சரி, இல்லை தோலோட வேக வச்சாலும் எடுத்துட்டு அதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணாலும் சரி, இல்லை மசிச்சுக்கிட்டாலும் சரி, காலிஃப்ளவரை அப்படியே சேர்த்தாவே போதும். பாத்திரம், எண்ணெய், சோம்பு தாளிக்கிறீங்க, அதுக்கப்புறமா வெங்காயம், சோம்பு இல்லைன்னா ஜீரகம் கூட தாளிக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா வெங்காயம், வெங்காயம் நல்லா வதக்கணும். ஒரு போல் வெங்காயம்னா அரை போல் வந்து தக்காளி, அந்த அளவில் இருந்தாவே போதும். பாத்திரம், எண்ணெய், ஜீரகம் தாளிக்கிறீங்க, வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்குது, அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா தக்காளி, இதெல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலாத்தூளும் ஒரு பிஞ்சளவு, ஒரு அரை டம்ளர் தண்ணி, அப்புறமா அது கூடவே வந்து காலிஃப்ளவரும் போட்டுருங்க. போட்டு ஒரு 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த காலிஃப்ளவரும் சீக்கிரமாகவே வெந்துடும். அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு நம்ம வேக வச்சது வச்சுருக்கோம்ல, கட் பண்ணி அதுவும் இது கூட சேர்ந்துங்க, லேஸாக அப்படியே பரட்டுங்க, இது ஒரு மசாலா மாதிரி வந்துடும். இறக்க போகும்போது கொஞ்சமாக மிளகுத்தூள், கருவேப்பில, கொத்தமல்லி, நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், நான் பேசுறேன். எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன். 8 நாளா ட்ரை பண்ணிருக்கேன், லைனே கிடைக்கல. ஆமாமா, நிறைய பேர் கால் பண்றதால உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. அக்குதான் பொறுமையா இருந்து பண்ணினேன். நானு ரொம்ப ரொம்ப நன்றிமா, கிடைக்கும் லைன் அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர்மா, இன்னைக்கு என்ன சமைச்சிருக்கீங்க வீட்டுல? இன்னைக்கு சாம்பார் பண்ணி லெமன் பெப்பர் சிக்கன் பண்ணிருக்கேன். ஓ சூப்பர்மா, என்ன ரெசிபிமா கேட்க போறீங்க? மலபார் சிக்கன் மசாலா எப்படி பண்ணலாம் கேட்கலாம் சார். மலபார் சிக்கன், சூப்பர். ஷெஃப் இருக்காங்க சொல்வாங்க. வணக்கம்மா.
வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கமா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சரிம்மா, அந்த ஒரு சிக்கன் சொன்னீங்களே, அது என்ன சிக்கனும்மா? லெமன் லெமன் பெப்பர். லெமன் பெப்பருங்களா? ஆமா. அது கிரேவியா பண்ணீங்களா இல்ல ட்ரையா பண்ணீங்களா? கிரேவியா பண்ணீங்களா? சரி ஓகே, கவனிங்கம்மா நான் சொல்றேன். மலபார் சிக்கன். அவன் மலபார் சிக்கன் கேட்டிருக்காங்க. தேங்காய் நிலை தாளிக்கணும், அதாவது கேரளாவில் செய்யக்கூடிய இந்த சிக்கன் மலபார் சிக்கன் ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் தாளிங்க, தேங்காவை நல்லா வெள்ளையை திருவிட்டு அது கூட கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சிட்டு சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எல்லாமே ஒன்றாவே போட்டுக்கலாம். ஒரே தாளிச்சிட்டு இது எல்லாமே ஒன்றா போட்டு சிக்கனையும் போட்டு ஒரு 15 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் நல்லா போட்டு வேக வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பாத்திரம், எண்ணெய், சோம்பு தாளிக்கிறீங்க, அதுக்கப்புறமா வெங்காயம், எண்ணெய் வந்து தேங்காய் சேர்த்துங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் பாத்திரம், தேங்காய் சேர்க்குறீங்க, அதுக்கப்புறமா சோம்பு, அதுக்கப்புறமா வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும், அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, அது கூடவே வந்து தக்காளி. தக்காளி வந்து இதில் வந்து ஒரு கால் கலவு தக்காளி எடுத்துட்டா, இப்போ ஒரு போல் வெங்காயம்னா கால் போல் அளவுக்கு தக்காளி எடுத்துட்டா, இதுவும் அது கூட போட்டிருக்கு. நல்லாவே வேக விடுங்க, நல்லா அது கரைஞ்சிடும். அதிலே 2 ஸ்பூன் தனியா தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா தூள், தேங்காய் அரைச்சிது, தேங்காய் கூட முந்திரி பருப்பு போட்டிருப்போம்ல, அது அரைச்சி இது கூட சேர்த்துங்க. இது கூடவே சிக்கனையும் போட்டுருங்க. ஒரு 15 நிமிஷம் இல்லை ஒரு 20 நிமிஷம், ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு மாதிரி குழம்பு பதத்துக்கு வந்துடும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இறக்க போகும்போது திரும்பவும் கொஞ்சமாக தேங்காய், கொஞ்சமா கரம் மசாலா தூள், கருவேப்பிலை மட்டும் சேர்த்துங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஹலோ மேடம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. லட்சுமிங்க. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. சரிங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா. நாங்க லைன் கேட்டே பேச முடியாம போயிட்டோம் போல ஊரே. அப்படிங்களாமா? ஐயோ சாரிமா, அது ஏதாவது இன்டரப்ட் ஆயிருக்கோன்னு நினைக்கிற கால்ல இன்னைக்கு உங்க கூட பேசுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. சரி சரி, என்னமா ரெசிபி கேட்க போறீங்க? பால் கோவல குலோப் ஜாம்டா. சரிங்கம்மா, செஃப் இருக்காங்க, பேசுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் சார். எப்படிமா இருக்கீங்க? எப்படி, நல்லா இருக்கு சார். ஒண்ணுமே புரியல சார் பேசுறது. என்னமா ஒரே சந்தோஷம். என்ன குழம்பு வச்சீங்க வீட்டுல? முட்டையா? அவிச்ச முட்டைங்களா? சரி சரி ஓகே. என்ன என்ன சந்தேகம்? பால்கோவாங்களா? பால்கோவால குலோப் ஜாம் சார். பால்கோவால குலோப் ஜாம். ஓகே, அந்த கோவா இருக்குல்ல, பாலை நல்லா திக்கா காய்ச்சிட்டா ஒரு டயத்துல ஆறு ஆறுனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கோவான்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா. அதாவது ஸ்வீட் இல்லாம இருக்கும், மஞ்சள் கலர்ல இருக்கும். பால் ஏடா செஃப்? இல்லம்மா, பாலை நல்லா திக்கா காய்ச்சினா அது வந்து சொல்லுவாங்களா அந்த மலாயா, மலாய் மலை இன்னும் நல்லா காய்ச்சினீங்கன்னா அது கோவாவா மாறும். ஓகே, அதுலதான் அவங்க வந்து குலோப் ஜாம் கேட்டிருக்காங்க. ஏலக்காத்தூள் கொஞ்சமா ஒரு பிஞ்ச் அளவு உப்பு போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணணும். இந்த கோவால பண்ணீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும். இதோட கொஞ்சமா பால் சேர்த்துங்க. பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஈர துணி போட்டு மூடி வச்சிருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமா சின்ன உருண்டை எடுத்து நல்லா உருட்டினீங்கன்னா கையில கொஞ்சம் எண்ணெய் மாதிரி வரும். அந்த அந்த வர வரைக்கும் நல்லாவே இப்படி உருட்டுங்க. உருட்டிட்டு அப்புறம் ஒன்னா ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா சக்கரை பாகுல போட்டு சாப்பிட்டு பாருங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கும், நல்லா சாஃப்டாவே இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. ஈஸ்வரி. ஈஸ்வரி அம்மா, எங்க இருந்து கால் பண்றீங்க? கும்பகோணத்துல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே, நீங்க நல்லா சமையல் பண்ணுவீங்களா? பண்ணுவோம் மேடம். ஒரு விட சொன்னாங்க சார், இது சாம்பார் வைக்கிறது பத்தி, அது மாதிரி வச்சிட்டு இப்ப மறந்துட்டேன், அது கேக்குறதுக்காக தான் போட்டேன். அச்சச்சோ, நீங்க அப்படி டக்குனு இதுலயாவது எழுதி வச்சிருக்கணுமா இல்லையா? கொஞ்சம் நாள் ஆச்சு, ஞாபகம் இல்ல, அதனாலதான். ஓகேமா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, திரும்பவும் செஃப் சொல்வாங்க, பேசுங்கம்மா. குடுங்க மேடம். வணக்கம்மா. வணக்கம் சார். எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கோம் சார். இன்னைக்கு என்ன குழம்பு வீட்டுல? சாம்பாரா?
ஆமா சார். சரி, அதாவது தேங்காய் அரைச்சு போட்டு சொல்லட்டுமா இல்ல சாதாரணமா சொல்லட்டுமா? இல்ல தேங்காய் அரைக்காம சொல்லுங்க சார். என்ன ஆச்சு, சாம்பார் உங்களுக்கு சரியாவே வரலையா, சுவையே கிடைக்கலையா? டேஸ்ட் வர மாட்டேது சார். சரிம்மா, கவனிங்க நான் சொல்றேன். சரி ஓகே, நம்ம இப்போ சொல்லலாம் நினைக்கிறேன். சாம்பார் பொறுத்த வரைக்கும் முருங்கைக்காய், கத்திரிக்காய் அந்த மாதிரி போடலாம். முருங்கைக்காய் சாம்பார், முள்ளங்கி சாம்பார், இந்த மாதிரி தனித்தனி காய்கறியில் நீங்கள் சாம்பார் வச்சாவே போதும், ரொம்ப சூப்பராக இருக்கும். கேரட்டு, பீன்ஸு அது போட்டு சாம்பார் வைக்கலாம். முட்டைக்கோஸ் போட்டு சாம்பார் வைக்கலாம். தோரம்பருப்புலாம் இருக்குல்ல, அதை நல்லா சூடு பண்ணிவிட்டு அது கூட சேர்த்தாவே போதும். நீங்கள் வேக வைக்கிறீங்களே அது மாதிரி சேர்த்தாவே போதும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாத்திரம், எண்ணெய் போடுங்க, கடலெண்ணெய் போடுங்க, கடுகு, ஜீரகம், வெந்தயம், அதுக்கப்புறமா வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டிங்கன்னா சுவை ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறமா தக்காளி, தக்காளிலாம் இதில் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன காய்கறியோ அது கூட போட்டு லேசாகவே அந்த எண்ணெயிலே லேசாக பரட்டுறீங்க. அதிலே 2 ஸ்பூனு தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1/2 டம்ளர் தண்ணி இல்லைனா புளி தண்ணி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக சேர்த்துங்க. அதில் 5 நிமிஷம் கொதிக்க விட்டுங்க, அந்த பச்சை வேகம்லாம் போயிடும். அதுக்கப்புறமா பருப்பு நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல, அதுவும் இது கூட சேருங்க. சேர்த்ததுக்கப்புறம் திரும்ப 10 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா சாம்பார் ரெடி ஆகிடும். இறக்க போகும்போது கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயத்தூள், நெய் சேர்த்துக்கிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, குட் ஆஃப்டர்நூன் மேம். குட் ஆஃப்டர்நூன், வணக்கம். பிலால், திருச்சியிலேருந்து பிலால் கால் பண்ணியிருக்கேன் மேம். என்ன பேருங்க? பிலால், BILL. பிலால், ஓகே. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் மேம். நான் உங்க ப்ரோக்ராம் டெய்லி பாத்துட்டு இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கு. ஓ, தேங்க் யூ சோ மச். கால் பண்ணதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எங்க ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணி பாத்துக்கிங்களா? இல்ல மேம், நான் பண்ணது இல்ல, மம்மி கேக்க சொன்னாங்க ஒரு ரெசிபி, அதுக்காக கால் பண்ணிருக்கேன். ஓகே, என்ன கேக், என்ன ரெசிபி கேக்க சொல்லிருக்காங்க அம்மா? சிக்கன் மஞ்சூரியன். சிக்கன் மஞ்சூரியன் கேட்றீங்க, செஃப் சொல்வாங்கம்மா. வணக்கம் பிலால், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே, அதாவது சிக்கன் மஞ்சூரியன். ஆமா சார். நீங்க சாப்பிடுறதுக்கா இல்ல வீட்ல அம்மா செஞ்சு எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கா? வீட்ல அம்மா செஞ்சு கொடுக்கறதுக்கா. சரி சார், கவனிங்க நான் சொல்றேன். சிக்கன் மஞ்சூரியனுக்கு வந்து சிக்கனை போன்லெஸ், அதாவது எலும்பு இல்லாம வாங்கிட்டு வந்துட்டு அதுல இஞ்சி பூண்டு விழுது, மிளகுத்தூள், உப்பு, கோதுமை மாவு, அதாவது மைதா மாவு இருக்குல்ல அதுவும் சேர்த்துக்கலாம், இல்லை கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் சேர்க்குறீங்கன்னா 1 ஸ்பூன் வந்து சோள மாவு, அது அந்த அளவில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துடுங்க. ஓரளவு ஃப்ரை பண்ணாவே போதும். ஒரு பாத்திரம், எண்ணெய் போடுங்க, ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு நல்லா போட்டு வதக்கிடுங்க. அதிலே வெங்காயத்தாலோட அந்த வெங்காயம் இருக்குல்ல அதுவும் போட்டு வதக்கிடுங்க. காரத்துக்கு வந்து மிளகுத்தூள் சேர்த்துட்டாலும் சரி, இல்லை பச்சை மிளகாய் இருக்குல்ல அது சேர்த்துட்டாலும் சரி, அதில் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா குடமிளகாயும் பெரிய வெங்காயமும் இருக்குல்ல அது கொஞ்சம் கட்டம் கட்டமாக கட் பண்ணிவிட்டு அதுவும் இது கூட போட்டு வதக்கிடுங்க. வதங்கினதுக்கு அப்புறமா 1 டம்ளர் தண்ணி ஊற்றிங்கன்னா கொஞ்சம் ஒரு குழம்பு மாதிரிக்கே இருக்கும், திக்காகாது, கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அதில் கொஞ்சமாக சோள மாவு 1 ஸ்பூன் தண்ணியில் கலந்துட்டு இது கூட போட்டு திரும்பவும் 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா திக்காடும். அதுக்கப்புறமா நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல அதுவும் இது கூட சேர்த்துங்க. 5 நிமிஷம் அப்படி மிக்ஸ் பண்ணாவே போதும், அதோட பதம் வந்துடும். இறக்க போகும்போது வெங்காயத்தால் சேர்த்துங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். சமைக்கவும் சுவைக்கவும் கற்றுத்தரும் புதுவீகம் தொலைக்காட்சியும் கனிமொழி தொலைக்காட்சியும் வணங்குது வேளாங்கண்ணி சொக்கலிங்கம். எஸ், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். கனிமொழி, நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம் சார். திரும்ப திரும்ப கால் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. ஓகே, இன்னைக்கு என்ன சமையல் உங்க வீட்ல? எங்க வீட்ல இன்னைக்கு வந்து சுரக்காய் சாம்பாரும் புடலங்காய் தோட்டல். அடடடா அப்பா, பயங்கரமா சமைச்சிருக்கீங்களே, ஒரே வெஜிடேரியனா இருக்கே. ஆமா, புடலங்காரையும் கடலை பருப்பை வேக வச்சு அதை போட்டு தோட்டல் பண்றது ரொம்ப சூப்பரா இருக்கும். காம்பினேஷன் நல்லா இருக்கும் அது. ஓகே சார், இன்னைக்கு என்ன ரெசிபி கேட்க போறீங்க? மட்டன் கட்லட் சப்த கேக்கணும். அதான் பா, இன்னைக்கு எல்லாரும் பயங்கரமா கேக்குறாங்க சார், எனக்கு பசி ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. சரிங்களா, சொல்லிடலாம் சொல்லிடலாம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? சொக்கலிங்கம் சார். வணக்கம், நல்லா இருக்கேன் பிரதர் சார். சரி ஓகே, அதாவது கட்லட் கேட்டிருக்கீங்க. ஆமா, மட்டன் கட்லட் எப்படி செய்யறதுன்னு. சரி சார், கவனிங்க நான் சொல்றேன். கட்லட்டை பொறுத்த வரைக்கும், அதாவது மட்டனை பொறுத்த வரைக்கும் நல்லா வேக வச்சுங்க. வேக வைக்கும்போது இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக கரம் மசாலா தூள் இல்லை பட்டை கிராம்பு ஏலக்காய் இருக்குல்ல அது சேர்த்துக்கிட்டாலும் சரி, கொஞ்சமாக சோம்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, இது எல்லாமே போட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு அந்த மட்டனை மட்டும் எடுத்துருங்க. மட்டனை எடுத்துகிட்டு ஆற வச்சுட்டு இடித்தாலும் சரி, இல்லை ஓரளவு அந்த தண்ணியெலாம் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி நல்லா இடிச்சுக்கணும், நல்லா இப்படி சக்க மாதிரி ஆயிடணும். அதுக்கப்புறமா அதில் நைஸாக கட் பண்ண வெங்காயம், அதுக்கப்புறமா பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு,
திரும்ப எல்லாமே அதில் போட்டு வதக்கிட்டு தனியாக ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போட்டு இந்த இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா வெங்காயம், பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சிங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதில் கொத்தமல்லி கருவேப்பிலை நைஸாக கட் பண்ணது எல்லாமே வதக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த கட்லெட் நம்ம மட்டன் வேக வச்சு இடித்து வச்சுருக்கோம்ல அது கூட சேர்த்துங்க. கொஞ்சமாக ஒரே ஒரு முட்டை முட்டை அதில் உடச்சி ஊற்றிட்டு நம்ம உடச்சக்கல்ல பவுடர் இருக்குல்ல அதுவும் இது கூட சேர்த்திங்கன்னா அந்த பிடிக்கிற மாதிரி அந்த கட்லெட்டு பதம் வந்துடும். அதில் நல்லா பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எண்ணெயில் டைரெக்டாக ஃப்ரை பண்ணி எடுத்தாலும் சரி, இல்லை தவா இருக்குல்ல நம்ம வீட்டில் தோசை தல்லு கல் இருக்கும்ல அதில் ரெண்டு சைடும் எண்ணெய் போட்டு சுட்டு எடுத்தாலும் சரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் கொஞ்சமாக கரம் மசாலா தூளும் சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப வாசனையாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் கட்லெட் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சொல்லும்பொழுது எனக்கு சாப்பிடணும் போலயே இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. நான் சென்னையில இருந்து அண்ணா நகர்ல இருந்து உமா பேசுறேன் மேடம். எப்படி இருக்கீங்கம்மா? ரொம்ப நல்லா இருக்கேன் மேடம். நண்ப நல்ல ப்ரோக்ராம் நல்லா பண்றீங்க மேடம். ஆமா, ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. தேங்க்யூ சோ மச்மா. என்ன ரெசிபிமா கேட்க போறீங்க? ரெசிபி சார்ட்ட பேச முடியுங்களா? ஆ, இருக்காங்கம்மா, பேசுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் சார். எப்படிம்மா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நல்லா பண்றீங்க சார். ரொம்ப ஈஸியா புரியற மாதிரி பண்றீங்க சார். ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. தொடர்ந்து பாக்குறீங்களாமா? தொடர்ந்து பாக்குறேன் சார். இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு லைசன் கிடைச்சது. அப்படிங்களா? சந்தோஷம். சரிமா, என்ன சந்தேகம்மா? எனக்கு வந்து என்னன்னா, இந்த புளியினுடைய அளவு சமையல்ல எவ்வளவு இருக்கணும்னு எனக்கு ஒரு சந்தேகம் சார். ஏன்னா எங்க வீட்டுக்காரருக்கு புளி ரொம்ப இருக்க கூடாது. எனக்கு கார குழம்புக்கு எவ்வளவு, சாம்பாருக்கு எவ்வளவு, ரசத்துக்கு எவ்வளவு, அது ஒரு ரெண்டு பேருக்கு அளவா நீங்க சொன்னீங்கன்னா கரைக்கிறதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கும். அது தடுமாறுது எனக்கு. சரிம்மா, கண்டிப்பா நான் சொல்றேம்மா, கவனிங்க. நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, புளி வந்து எவ்வளவு சேர்த்துக்கிறது அப்படின்னு. நிறைய ஆண்களுக்கு வந்து புளி வந்து அவ்வளோதான் பிடிக்காது. ஒரு 10% பிடிக்கும். 100% ஆண்களில் 10% ஆண்களுக்கு தான் புளி பிடிக்கும். புளி எப்படி சேர்த்துக்கணும் அப்படின்னா, எல்லா பெண்களுக்குமே புளி பிடிக்கும். இது வந்து ஒரு பெரிய கதை, அதை நான் இன்னொரு நாள் சொல்கிறேன். புளி வந்து எப்படி சாம்பார் ரசத்தில் கார குழம்புலலாம் சேர்த்துக்கணும் அப்படின்னா, புளிக்கு பதிலாக தக்காளியோட புளிப்பு அதிகமாகவே சேர்த்துங்க. அந்த மாதிரி அதிகமாக சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒரு டிப்ஸ். இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் புளி சேர்க்குறீங்களா, இப்போ எந்த குழம்பாக இருந்தாலும் சரி, சாம்பார் இல்லை ரசம் இல்லைனா கார குழம்புல சேர்க்கும் போது, அதாவது குழம்புலாம் ரெடி ஆகிடுது, ரசம் வந்து தாளிச்சிட்டிங்க, தக்காளியும் போட்டு வதக்கிட்டீங்க, இந்த புளி தண்ணியை ஊற்றினோன்னா ஒரு கொதி அந்த அளவுலே போதும். சாம்பார் ரெடி ஆகிடுச்சு, லாஸ்ட்டாக இந்த புளி தண்ணியை ஊற்றினோன்னா ஒரே ஒரு கொதி விட்டாவே போதும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். வேணா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். ரொம்ப ரொம்ப நன்றி செஃப், சூப்பரான ரெசிபிலாம் எங்களுக்கு சொன்னதுக்கு தேங்க் யூ சோ மச். கால் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. லைன் கிடைக்காத வியூவர்ஸ்க்கு சாரி, தொடர்ந்து கால் பண்ணுங்க, கண்டிப்பா லைன் கிடைக்கும். இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ல சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் கனிமொழி சைனிங் ஆஃப். நாளைக்கு சமைக்கலாம்.